சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர், ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க. சிரிப்பு! ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு! ராதா, ராதா பேசு, ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாம் பட்ட என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொப்பை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? இந்தாங்க உங்க கச்சு, எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க. எனக்கு அப்பா சினிமாக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறார், எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமோ? அவனை ஏன் உரைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிரேதமா? கையை கடையில காட்டா இருக்கிறான், அவனுக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமா போயிட்டு வர்ற? இல்ல, எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றால தட்டு முறுக்கு வாங்கிட்டு அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் காசு. சாப்பிடாம போச்சு. எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும் 30 ரூபா கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. என்ன பாப்பா?
சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா 10 நெய்யில எங்க அக்காவுக்கு மொத்தம் 30 ரூபாய் திரிடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமல் நினைச்சேன். ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த அடையாட்டு பாத்தியாடா, பணத்தை எண்ணி வச்சிருந்தாடா. 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்குள்ள இருந்து பணத்தை எடுத்தேப்பா. விளையாடுறியா? நான் காலையில போனா இப்பதான் வர்றேன். நீ தான் மத்தியானத்துல வீட்லயே ஏப்பா, காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல? இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கிய, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பய பழைய கணக்குல இதுல பேசாதையா. அந்ததெல்லாம் பித்தாட்டம், அவன் மேல ஏயா பழி போடுறேன். இப்படியேதாமா, தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருந்தே, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு. உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. என்னடா போகுது சிகரெட்டா? அழகப்பா, 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய், காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்லா மனசு வேணும்டா. இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ, உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டி தொட்டி இருக்கிறேன். என் பேரை புரஞ்சதுக்கு மாட்டின்ட்டியப்பா. கஷ்டப்பட்டு எழுதுறா, உன் பேர் இருக்குப்பா. நான் போடணும். இன்னாருடைய மகன், வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகு பொண்ணு போட வேண்டியதாண்டா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கரெக்டா முட்டன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்குதுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்கு இங்க உடம்புக்கு ஜெபரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா ஆறு மூதாவி இல்ல, மூதாவி வீட்டுக்கு போதா விளக்குமா? தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளியே அடியே, முன்ன நினைக்கையில
நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் ரசிச்சிருந்தேன் சின்ன மணி குயில அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தெண்டல் அடிக்குது நந்த வணக்கிலேயே அடியே உன்ன நினைக்கையில ஏய் தென்ன மரத்துல தெண்டல் அடிக்குது நந்த வணக்கிலேயே அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தெண்டல் அடிக்குது நந்த வணக்கிலேயே அடியே உன்ன நினைக்கையில பழனிசாமி குடியா என்கிட்ட இல்ல டெய்லர் யோ வச்சுக்கிட்ட என்ன வஞ்சனையா நீ வேணா டிராயரை திறந்து பாரு ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா என்கிட்ட இல்ல டெய்லர் பிரசாந்த் வேலை பாரு ஸோ மாச கடைசியா ஓரம் அடிக்கிறதீங்க ஆனா ஒட்டு போடுறதீங்க ஆனா இல்லைன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓடி ஆடுவோண்ணா ஏ ஆறுமுகம் எழுந்திரி ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடியும் வாங்கிட்டு ஓடியா ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர் இல்ல அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே ஏங்க வாங்க உட்காருங்க ஓ எந்திரியா மேல எடுத்து கூட்டி படிச்சுட்டு போய தேண்டா உட்காருங்க போய போட போவானா அப்புறம் வந்து பழைய துணி தத்துங்களா பழைய துணியா ஐயையோ அதை நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சுங்களேன் எங்கெங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தம் தானே சரிங்க அப்ப வர இருங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ட்லாம் தப்பீங்களா என்னென்ன பெல்ட் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும் சேச்சே முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் டேய் ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம் ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம் என்ன எங்கடா இதை வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணா காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பொருளாக போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வீண் சிரமம் ஆறுமுகம் வாங்கிக்கடா போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படியே அவனே ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே ப்ளூ நூல் ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அது பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும் ப்ளூ நூல் வந்தவொடனே தைச்சிடறேன் பாவங்க பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லியிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் உரலையே நுழைச்சிருவானுங்க ஒரே சந்தோஷம் ஒண்ணுமில்ல இல்ல ஆறு மணிக்கு தான் தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு குடத்தோட வந்திருக்க இல்ல தண்ணி வர நேரமாகும் குடத்தை இங்க வச்சுட்டு போலாம் வந்தேன் அவ்வளவுதான் நிஜமா குடத்தை இங்க வச்சுட்டு போலாம் மட்டும்தான் வந்தியா சரி அப்புறமா வர இப்படி ஒரு கூத்தங்க நடக்குதா வெளியில இருக்கும் போது இங்க உள்ள என்னடா வேலை என்னடா வந்து போய் வந்ததுதான் கேக்குறேன் ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட யாரு சொன்னது அந்த புள்ள தம்பி வர சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டா இரு இரு நீ ரவ் பண்றது ஊரச்சு தரது எல்லாம் பொம்மா வரவட்டி சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் சினிமா போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவை திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத வாங்க அழகு உட்காருங்க இன்னைக்கு என்ன லீவா ஆமாங்க பர்மனன்ட் லீவு ஆட கஷ்டகாலமே வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க அதுக்குள்ள என்னாச்சு என்ன போய் டீ வாங்கிடுவான்னு சொன்னா மேஸ்திரி போய் அவன் வேலையே வேணான்னு வந்துட்டேன் ஓ அது சரி கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டலெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவகரகமா இது காஜாடுறா
சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற ஆத்து தண்ணியா ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? தாரு சொன்னாரு கந்தடி சாக்கிற கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னுதான். தாரு யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கல்யாணம் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினாரே ஒரு நாய்க்கிற, அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. எப்பவுமே இப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு அடுத்த நாடகம்லாம் தயாராகிடுன்னு கையும் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன், ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க, நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க, 50 ரூபா தான் கொடுக்குறாங்கண்ணா, இதுல வேற 2 டூயட் வேணுமாமா, 200 ரூபா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன். அது சரி, கதாநாயகி கட்டி பிடிக்கிறேன் சாதாரண விஷயமா, அதுல வேற 2 டூயட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க, 200 ரூபா தரமாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க, அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. அஜிக்கும் எனக்கு அதெல்லாம் வர, உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சர்வ சாப்பிட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நடிக்க தெரியாது. ஒண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அதையும் என்ன அப்படி கேக்குறீங்க? 100 150 நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குது. அதே அப்பா, என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் எஜமா, பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய எஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமா? ஆமாங்க. வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஏ ஐயோ அழகே, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா, இன்னார் நான் ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன். இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி, அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, உட்றாத போ. என்ன செஞ்சு தெரியுமில்ல, இதே மாதிரி செய்யணும். ஒன்னா ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுவீங்க. நீங்க செய்ய பாக்கலாம். என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. அதெல்லாம்
எங்கடா பூனையாட்டமான அலுவற? ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி குடுப்பியோ? ஏண்டா 6100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? நான் தெரியாம தான் செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு போய் அறிவு இருக்காது. என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்ட? அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. செத்த அப்பனை பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறனாலும் பத்து காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ செத்த போட்டான். நல்ல அப்பாவா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும், அதுக்கு படம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? சரசா என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. ஒரு நல்ல துணி கூட கிடையாது, இதுக்காவது அடுத்த ஜென்மத்துல ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ. நேற்று ஒத்திகையில உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார். என்ன பிரமாதம்? உங்க காமெடி சீன தானே எல்லாருமே ரசிச்சாங்க. காமெடியில என்ன சார் இருக்கு? என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதை. அப்புறம் இது தெரியலங்களா? பாலிஸ்டர். உங்ககிட்ட நிறைய துணி இருக்கா? ஏ என்ன விஷயம்? இல்ல நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் சார். நேற்று நீங்க ரிஹர்சல் போட்டு வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாளைக்கு இரவல் தர்றீங்களா? எங்க அம்மா சத்தியமா நாளைக்கு ராத்திரியே திருப்பி கொடுத்துறா சார். ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டேன்னா சாரு கொடுத்தாரு. ஏய் நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு குடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு? ஏறுங்க அப்படிதானே? அது சரி போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இதா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான் வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யாரும் அந்த பொண்ணு? எத்தனை நாள் பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்ப வெட்டிலே பாத்துட்டு இப்ப அந்த டிரெஸ் உங்களை பாத்தா?
எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டாரு நேதி கனவீதனை நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீங்களே போ. யாப்பா சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்க எல்லாம் பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டுதான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ண புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா அந்த நாடகத்துக்கு சொன்ன நாளானிக்கா? ஆமா. இல்ல நடிகையுடைய அப்பா வருமல்ல? வாங்க கவுண்டர். என்னடா கவலைனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்ட கிட்ட எல்லாம் பலமா இருக்கு. வரத பல வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்பதான் பொழுது முடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரி போனாலே அடிக்கணும்டா. ஊரப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா. இன்னைக்கு விசால கிழமை ஆச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? ஞானிக்கு ஆதரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும். அது எப்படி? விட்ட விடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தானா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். கையப்பிடிச்சா மட்டும் வந்துடுவா போல சொல்ற. பேந்து பேந்து முடிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பள கையப்பிடிச்சா மட்டும் வந்துடுவா போல. இது கவுண்டர் தாங்க மருது மர தின்னு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க தின்னு காணும். இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அற காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது. அது கிடைக்காது ஐயா. அது எப்படி கிடைக்கும்னு? பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு. ஏன் பொழப்பு? இங்க வந்து எவனோ பித்தளாங்கத்தான திருடி இருக்கான். ஏடா நீ கடையை விட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராவது குடும்பத்தை அழிக்க தெரியறியோ? அட அறிவு கட்ட தினமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னடாடிக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பளம் வாங்கின. பேசுறா நீ? பேச மாட்டேன். வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும்.
மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி, பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா. சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எக்கல எடுக்கல. என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் போற போய் மடமடன்னு வேலையை பாரு. டீ குடிக்கல. டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஓ ஏன்டா நிக்கிற, 15 வருஷம் தான டீ. ஓ நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்த அங்கேயே மரபான புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சில் ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சு கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூப்பிட்டு வந்து வேலைக்கு சேர்த்துருக்கிறீன். ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா? காலு கழுகுறது அதே கை தான், காசுன்றது அதே கை தான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கருதியா இருந்தாலும் காரை பிடிச்சிதான் ஆகணும். வாங்க அழகு, வீடு கொடுத்து. நிலைமை ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு. எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏயா டெய்லர், பொங்கல் வரப்போது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை, பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம்தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது, செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அது அதுக்கு குடுப்புற வேணுமல்ல. காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது. நான் குடும்பத்தை எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு. அது என்ன 2000 ரூபா காப்பர் புதுசா இருக்கு மண்டை? ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசம கிட வச்சுதான் தெரியுமல்ல. அவனுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. புருஷன் செத்து போயிட்டான், கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணாலும் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது. என்ன ஒரு அக்கறை, ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம், இதெல்லாம் இருக்கணும்டா. அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பண்ணி கொடுத்துலேண்டா சொல்லி கொடுத்தாங்க. நீ அங்க போகல, அங்க போயிருந்தா இங்கே வர்ற. பேசுறா, வாய திறந்து பேசுறா மம்மூர் ராயா. இந்த 25 வருஷமா காலையில பாரதிபுரத்துல